எஸ் ஸோ நம்ம டீமில் வந்து ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்னன்னா சொல்கிறா என்னன்னா நாங்கள் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கதை கேட்டு தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ரேண்டமாக நாங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதை விட போகிறோம். சரி, நான் வந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, அந்த கதையை அப்படியே லீடு பண்ணி நீங்களாம் எடுத்துகிட்டு போங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் நைட் ஸ்டோரியாக நம்ம கிட்ஸ் ஆடியன்ஸுக்குலாம் சேரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சரி, நிக்கேஸ் ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே. அன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது சத்தம் என்னன்னு காத்து கதவை திறந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அதுல வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பா இருந்ததால கொட்டை விட்டா நல்ல கனவு. அந்த கனவுல வந்து மணி ஐயா யாரோ ஒரு பொண்ணு கூட கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏதோ அடுத்த படத்தோட கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி கனவு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் தான் பலாருன்னு அடிச்சு எழுப்பினவுனேன். ஓகேவா, ஏன்டா பகல் நேரத்தில் இன்னத்துக்கு மாமா தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எழுப்பி நாங்கள் ரெண்டு பேரும் வா மாமா டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில எது தப்பில் ஒரு பிச்சைக்காரர் வர்றார். பிச்சைக்காரர் மாதிரி இருக்கிற ஒரு சைக்கிளைஞர் அப்படின்னு ஒரு ஹார்மோனியத்தை தோளில் மாட்டிக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டே வர்றார். என்ன பாட்டு சார்? பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? அந்த மாதிரி அதே மெட்டில் வேற ஒரு லிரிக்கோட ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வராரு. அந்த உடனே இவங்களை பார்த்து எங்க போறீங்க, டீ குடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு ஆக்சுவலாக ஒரு பேக்கிங் சிங்கர்ஸ் ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க, ஒரு கச்சேரிக்கு போயிட்டு இருக்கேன், திடீர்னு நம்ம பசங்க ரெண்டு பேர் வரல, நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அப்புறம் அவர் சொல்லுவாங்க, அக்கா பேக்கிங் சிங்கரா, நாங்க கடத்தோட ரெண்டு ஹீரோவும் கிடைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஆட்டை ஸ்டார்ட் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கிச்சக்காரர் ஏன்டா என் ஆட்டுகளை நான் கிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு திரும்பி நல்வழிக்கு போய் சம்பாதிப்பாண்டா அப்படின்ற முடிவுக்கு வராது. மேடம் நீங்க கதைக்கு ஒரு முடிவு கொடுத்துருங்க. அந்த பிச்சைக்காரர் வந்து சரி வாழ்க்கையில ஏதாவது நல்லதா பாக்கணும்னு சொல்லிட்டு மே 12th வந்து எங்க படத்தை வந்து போய் கேட்டெல்லாம் பாக்காங்க. பிச்சைக்காரர் சொல்ற கடைசி கருத்து என்னன்னா இந்த படத்துல, சாரி, நம்ம வந்து எப்பயுமே வாழ்க்கையில வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத படத்தை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம். நான் பிச்ச படத்தை பாருங்க. அண்ணா நீங்க வந்து சொன்னீங்க உங்களுக்குள்ள மாமா மச்சான்ங்கறீங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டருக்கும் உங்களுக்கும் மாமா மச்சான் வருது தான் நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா, இந்த படத்தோட ஆரம்பத்தோட காரியகத்தை நீங்க தான் அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மாமா மச்சான்னா என் ஒய்ஃபை வந்து அவர் ரொம்ப அக்காவாக பார்க்கறதால நான் மாமாவாக இருக்கிறேன், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். கதை வந்து ஏற்கனவே விநாயக் வந்து பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதை வந்து அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு விநாயக்கோட அந்த அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் அந்த கதை அதை பற்றி பேசின விதமே ரொம்ப நல்லா இருந்தது. தென் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை அதை இல்லை இப்போ இது ஒன்று பண்ணலாமான்னு சொல்லும்போது கதையை கேட்டிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் தான் சொன்னார், இதுக்கு வந்து மணி வந்து கரெக்டாக இருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம், பேசி பார்க்கலாமான்னும் போது மணி வந்து ஒரு கதையை எடுக்கிறாருன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பிஸியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்ல வரல, ஏனோ தானோன்னு நானும் ஒரு படம் பண்ணுறேன் நாலு பைசா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சுற்றுற ஆள் கிடையாது. நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டம், அவர் ரொம்ப பார்த்து தான் எடுப்பார், பட் இருந்தாலும் நான் கேட்டு பார்க்குறேன், நீ வேணா பேசிப்பார் விநாயக்குன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மணி ஐயா அவருக்கு நான் கால் பண்ணிட்டு, ஐயா இந்த மாதிரி ஒரு கதை கேட்டு பார்க்குறீங்களா அப்படியே சொன்னேன், அதை இப்போ சொல்ல முடியாது. ஓகே ஓகே. ஆ ஸோ கேட்டு பார்க்குறீங்களான் போது சரி அனுப்புங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார் ஐயான்னு சொன்னார். தென் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தா மணி உள்ளே உட்காந்து எழுதிட்டு இருந்தார். என்ன உள்ளே உட்காந்து எழுதிட்டு இருக்கேன்னா, நான் கதை தானே பேசிட்டு இருக்கேன். டே நீ கன்ஃபார்ம் பண்ணதே அவன் என்கிட்ட சொல்லவும் இல்லை, நீ வந்ததை நீயும் சொல்லவும் இல்லை, என்னடா நடக்கும், பெரிய ஷாக். அப்புறம் வந்து மணி அவரும் வந்து கதையில் உட்காந்து அந்த விவாதத்துக்கெல்லாம் போய் நிறைய டிஸ்கஷன் பண்ணி எழுத ஆரம்பிச்சு அப்படியே டக்குன்னு ஒன் டே எல்லாம் கிளம்பி, அப்புறம் ஷான் அவர்கள் உள்ளே வந்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் எங்களுக்கு கரைச்சது வந்து அப்போ தான் எங்கள் படம் ரொம்ப ரொம்ப பெருசாச்சு. ஓகே சூப்பர், அப்போ வந்து டீம் ஜாலியாக இருக்காங்க, செமையாக பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு காஸ்டிங்காக எனக்கு நிறைய சொன்னாங்க, எனக்கு வந்து ரேச்சல் அவங்க உங்களுக்கு பேரா பண்ணுறாங்க, எனக்கு அவங்களோட படம் வந்து கடைசி விவசாயி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் அவங்களை ரெண்டு மூணு டைம் நான் வெளியே மீட் பண்ணியிருந்தேன், அப்போ ஆஸ் அ பர்சனாகவே எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அவங்க எனக்கு பேரா பண்ணும் போது சொல்லும்போது உண்மையாக தாண்டா சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. தென் மணிக்கு யார் பேர் அப்படின்னு கேட்கும்போது இந்த அழகு தெய்வத்தை சொன்னாங்க. Blacksheep Tandoora. Watch it only on BSLU.